ತುಂಕುಡದ ಕುಂದ ಕುಂದುಂ ತುಂಕುಡದ ಕುಂದ ಕುಂದುಂ ದಿಂಗಡದ ಕುಂದ ಕುಂದ ದಿಂಗಡದ ಕುಂ ಆ ಸೊನ್ನವಡಿ ಕೇಳು ತಂಬಿ ಸೊನ್ನವಡಿ ಕೇಳು. ಹೇ ಗಾಯ್ಸ್, ಎಲ್ಲರಿಗೂ ಮಾಲೆ வணக்கம். நாங்க ரம்யா. ஓகே, இந்த சண்டே டைம்ல இந்த மாலை பொழுதுல உங்க எல்லாருக்கூடையும் பேசுறதுல ரொம்ப 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 ஹாப்பி. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பிக் பாஸ். துப்புச்சுக்கு துப்புச்சுக்கு பிக் பாஸ். ஓகே, பிக் பாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ரொம்ப ஆச்சரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கோவிட்னால நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு அதுக்கப்புறம் ஆஃப்டர் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஹாப்பியான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெமோ கிரியேட்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு 100 நாள் வேலை திட்டம் மாதிரி இந்த பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் கேட்கும் போது பிக் பாஸ் கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து இன்னைக்கு ஹாப்பி டேயாக தான் இது இருக்க போகுது. கமலஹாசன் சார் வந்து ரொம்ப 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 பிடிக்கும். அவர் ஹோஸ்ட் பண்ணுற ஸ்டைல் வந்து பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா ஒரு விஷயத்தை வந்து மறைச்சும் மறைக்காமலும் முழுசாக அப்படியே பயங்கரமாக சொல்லிடுவார். எனக்கு மட்டும் இல்லை, கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், வீடியோ மேக்கர்ஸ், அதுக்கப்புறம் மெமோ கிரியேட்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து பயங்கரமாக வந்து லக் எடுத்த மாதிரி தான். ஏன்னா இந்த 100 டேஸ் வந்து மீம்ஸாக போட்டு தாக்கிடுவாங்க. நான் பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். யார் யாரெல்லாம் பிக் பாஸ் 4ல வந்து கண்டெஸ்டண்ட்டாக வர போகிறாங்க, என்னெல்லாம் நடக்க போகுது, என்ன ரகலைகள்லாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பிக் பாஸில் ரொம்ப பிடிச்சது வந்து குறும்படம். இட்ஸ் லைக் அமேசிங். ஏன்னா வந்து நிறைய விஷயங்கள் வந்து ரியாலிட்டியோட ஒத்து போகிற மாதிரி இருக்குது. எனக்கே பிக் பாஸ் பிடிக்கும். சிலருக்கு பிக் பாஸ் கண்டிப்பாக பிடிக்காது. எனக்கே பிக் பாஸ் அப்படின்னு பர்சனலாக பிடிக்கும் அப்படின்னு சொன்னால், மக்களோட ஒத்து போகிற மாதிரியே இருக்கும் சில கேரக்டர்ஸ். அந்த கேரக்டர் நம்ம நிறைய நம்ம லைஃப்பில் மீட் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி சில கேரக்டர்ஸ் வந்து பிக் பாஸ் ஹவுஸில் இருப்பாங்க. ஸோ அதனால ஐ லைக் பிக் பாஸ் ஹவுஸ். உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். இந்த ஆடியோவை கேட்டுட்டு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப்